டெல்டா மாவட்டங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர் சேதத்திற்கு நிவாரண உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பருவம் தவறி பெய்த மழையினால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களில் பயிர்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்ய வேளாண்மைத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். அவர்களுடன் வேளாண்மைத்துறை செயலாளர் சமயமூர்த்தி, இயக்குநர் அண்ணாதுரை உள்ளிட்ட அதிகாரிகளும் நியமனம் செய்யப்பட்டு அமைச்சர்கள் அதிகாரிகள் பயிர் சேதங்களை ஆய்வு செய்து அதற்கான அறிக்கையை சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் இன்று அளித்தனர். அந்த அறிக்கை மீதான ஆய்வுக் கூடத்தை அடுத்து 33% மற்றும் அதற்கு மேல் மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ள நெற்பயிருக்கு ஹெக்டருக்கு 20,000 ரூபாய் வழங்கப்படும் என்று, நெல் அறுவடை தரிசில் விதைக்கப்படும் சேதமடைந்து இளம் பயிர் வகைகளுக்கு ஹெக்டருக்கு 3,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளனர். நெல் தரிசல் உளுந்து தெளித்த கனமழையால் பாதிக்கப்பட்ட உளுந்து விவசாயிகளுக்கு மீண்டும் உளுந்து விவசாயம் செய்ய 50% மானியத்தில் 1 ஏக்கருக்கு 8 கிலோ பயிர் விதைகள் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார்.